வணக்கம் குழந்தைகளே, இப்ப நம்ம பார்க்க போவது 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தின் உள்ள நூலகம் நோக்கி பாடத்தின் உள்ள பயிற்சி நாள் பத்தி பார்ப்போம். பயிற்சி நாள் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் புதுசா போற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க பயிற்சி நாக்குள்ள போவோம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி சுருக்கமாக எழுதுக. இது வந்து ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பத்தி. இப்போ முன்னுரையிலிருந்து ஆரம்பிப்போம். முன்னுரை: அண்ணா நூலகம் ஆசியா கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் ஆகும். இதன் பரப்பளவு 8 ஏக்கர் ஆகும். இந்த நூலகம் தரைத்தளம் மற்றும் 8 அடுக்குகளை கொண்டது. அங்கு இந்திய நூலக விதிகளை உருவாக்கிய இந்திய நூலக அறிவியலின் தந்தையான முனைவர் ஈரா அரங்கநாதன் அவர்களின் உருவப்படம் உள்ளது. இன்னொரு தரம் முன்னுரை வாசிக்கிறேன், கேளுங்க. அண்ணா நூலகம் ஆசியா கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் ஆகும். இதன் பரப்பளவு 8 ஏக்கர் ஆகும். இந்த நூலகம் தரைத்தளம் மற்றும் 8 அடுக்குகளை கொண்டது. அங்கு இந்திய நூலக விதிகளை உருவாக்கிய இந்திய நூலக அறிவியலின் தந்தையான முனைவர் ஈரா அரங்கநாதன் அவர்களின் உருவப்படம் உள்ளது. இப்போ தரைத்தளத்தை பத்தி பார்ப்போம். தரைத்தளத்தின் பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு உள்ளது. அவர்கள் தொட்டு பார்த்து படிப்பதற்கான பிரெய்லி நூல்கள் உள்ளன. கேட்டறிய ஒளிவடிவ நூல்கள் குறுந்தகடுகள் வடிவில் உள்ளது. அவர்களுக்கு உதவி செய்ய பணியாளர்களும் உள்ளன. இங்கு பிரெய்லி எழுத்தின் நூல்களை உருவாக்கும் கருவியும் உள்ளது. படியெடுக்கும் வசதியும் உள்ளது. இன்னொரு தடவை தரைத்தளத்தை பத்தி வாசிக்கிறேன். தரைத்தளத்தின் பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு உள்ளது. அவர்கள் தொட்டு பார்த்து படிப்பதற்கான பிரெய்லி நூல்கள் உள்ளன. கேட்டறிய ஒளிவடிவ நூல்கள் குறுந்தகடுகள் வடிவில் உள்ளன. அவர்களுக்கு உதவி செய்ய பணியாளர்களும் உள்ளன. இங்கு பிரெய்லி எழுத்தின் நூல்களை உருவாக்கும் கருவியும் உள்ளது. படியெடுக்கும் வசதியும் உண்டு. அடுத்தது முதல் தளத்தை பத்தி பார்ப்போம். முதல் தளம் குழந்தைகளுக்கான உருவாக்கப்பட்ட பகுதி. குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழலில் படிப்பதற்காக செயற்கை மரம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு 20,000-க்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன. பிற நாடுகளிலிருந்து திரட்டப்பட்ட 50,000-க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன. இன்னொரு தரம் முதல் தளத்தை பத்தி வாசிக்கிறேன், கேளுங்க. முதல் தளம் குழந்தைகளுக்கான உருவாக்கப்பட்ட பகுதி. குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழலில் படிப்பதற்கான செயற்கை மரம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு 20,000-க்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காகவே சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன. பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட 50,000-க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன. அடுத்தது பிற தளங்களை பத்தி பார்ப்போம். இரண்டாம் தளத்தின் சங்க காலம் தொடங்கி இன்று வரை உள்ள அனைத்து தமிழ் நூல்களும் உள்ளன. மூன்றாம் தளத்தின் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் உள்ளன. நான்காம் தளத்தின் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி போன்ற நூல்கள் உள்ளன. ஐந்தாம் தளத்தில் கணிதம் அறிவியல் மருத்துவம் சம்பந்தமான நூல்கள் உள்ளன. ஆறாம் தளத்தின் பொருளியல் அதாவது பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை சார்ந்த நூல்கள் உள்ளன. ஏழாம் தளத்தின் பழமையான ஓலைச்சுவடிகள் சேகரித்து பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன. மின் நூலகமும் உள்ளது. அனைத்து துறை சார்ந்த தரமான மின் நூல்களும் மின் இதழ்களும் உள்ளன. எட்டாம் தளம் நூலகத்தின் கூட்டரங்கு கலையரங்கு கருத்தரங்கு கூடம் கண்காட்சி அரங்கு போன்றவையும் உள்ளன. இன்னொரு தடவை பிற தளங்களை பத்தி சொல்றேன், கேளுங்க. இரண்டாம் தளத்தின் சங்க காலம் தொடங்கி இன்று வரை உள்ள அனைத்து தமிழ் நூல்களும் உள்ளன. மூன்றாம் தளத்தின் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் உள்ளன. நான்காம் தளத்தின் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி போன்ற நூல்கள் உள்ளன. ஐந்தாம் தளத்தில் கணிதம் அறிவியல் மருத்துவம் சம்பந்தமான நூல்கள் உள்ளன. ஆறாம் தளத்தில் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை சார்ந்த நூல்கள் உள்ளன. ஏழாம் தளத்தின் பழமையான ஓலைச்சுவடிகள் சேகரித்து பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன. மின் நூலகமும் உள்ளது. அனைத்து துறை சார்ந்த தரமான மின் நூல்களும் மின் இதழ்களும் உள்ளன. எட்டாம் தளம் நூலகத்தின் கூட்டரங்கு கலையரங்கு கருத்தரங்கு கூடம் கண்காட்சி அரங்கு போன்றவையும் உள்ளன. இப்போ முடிவுரையை பத்தி பார்ப்போம். நூலக நூல்களை வாசிப்பதோடு நின்றாமல் இந்நூல்களை சுவாசிக்கும் அறிஞர்களாக நாம் மாற வேண்டும். நூலக அறிஞர்களின் ஆன்மாக்கள் உறைவிடம். உணர்ந்தோம் முடிவுரை வாசிக்கிறேன், கேளுங்க. நூலக நூல்களை வாசிப்பதோடு நிற்காமல் இந்நூல்களை சுவாசிக்கும் அறிஞர்களாக நாம் மாற வேண்டும். நூலக அறிஞர்களின் ஆன்மாக்களின் உறைவிடம்.
எல்லாருக்கும் இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த காணொளியில் அடுத்த படத்தை பற்றி பார்ப்போம். இந்த காணொளி பிடிச்சிருந்தால லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. நன்றி.